ஒவ்வொருத்தவங்க வெற்றிக்கு பின்னாடி ஒரு நபர் பின்னாடி முக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக டிவிலியர்ஸ் தோனியை பார்த்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க. இது ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம்ம ஹாப்பியான அப்டேட். அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்கும் கொஞ்சம் பேட் நியூஸ் வந்திருக்கேன்றே சொல்லலாம். நம்ம இந்த இரண்டு அப்டேட்டை வந்துட்டு குயிக்காக பார்க்கலாம். அதாவது சிஎஸ்கே டீம் இந்த டைம் அவங்களுக்கு தான் மினி ஆக்ஷன்லையும் சரி மிட் சீசன்லையும் சரி மிகப்பெரிய மணி இருக்குது. காரணம் என்னென்னா பென் ஸ்டோக்கர் ரிலீஸ் பண்ணுறாங்க, 52 ரிட்டையர்மெண்ட்டு, சிசாண்டா மகாலவர் ரிலீஸ் பண்ணுறாங்க, சேம் டைம் தேஸ் பாண்டேவை வெளியே விட்டு பிடிக்க போகிறாங்க. அதற்குண்டான வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். சென்னை கிட்ட ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கோடி கிட்ட இருக்கும்னு வைங்களேன் மினி ஆக்ஷன் அண்ட் மிட் சீசனில். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 42 வயதில் இளம் பிளேயர்களை மேம்படுத்தி, ஏன்னா இந்த வருடம் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது சென்னை டீமில் பவுலிங் ஒன்றுமே இல்லை, எல்லாருமே கழுவி ஊற்றினோம். ஏன்னா இவர் ஹங்கரேக்கர் பிளே பண்ணாங்க, தேஸ் பாண்டே மெயின் பவுலராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, துவச்சி தும்சம் பண்ணாங்க, அவ்வளோதான், சிஎஸ்கே முடிஞ்சிடா, இனிமேல் இந்த குதிரை ஓடாதுன்னு நினச்சோம். ஆனால் தோனி அழகாக இளம் பிளேயர்களை மேம்படுத்தி அவருக்கு மூட்டி இன்ஜுரி வேற, அதையும் கரெக்டாக ரெக்கவர் பண்ணி ஒரு நேர்த்தியான கேப்டன்சி செய்து அந்த கப்பை வந்துட்டு செதுக்கினாருங்க. 5வது முறை சிஎஸ்கே சாம்பியன் முகூர்த்தத்தை சூட்டினாங்க. இதற்கு மிகப்பெரிய காரணம் சரியான ஆளுமை தான், அதுவும் 42 வயதில் சாதிச்சிருக்காரு மூட்டில் மிகப்பெரிய இன்ஜுரியை வச்சு. இந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிடி டிவிலியர்ஸ்க்கு என்னங்க சொல்கிறது, வேற லெவலில் ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கேன்றே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருனா, தோனியே 42 வயதில் சாதிக்கும் போது டிவிலியர்ஸ்க்கு 37 36 வயசு தாங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் இயர் மிட் சீசன் அண்ட் மினி ஆக்ஷனில் அவரோட நேமை பதிவு பண்ணியிருக்காரு. அது குறித்து அவர் பேசும்போது அவருக்கு இந்த கண்ணில் ஒரு சின்ன சர்ஜரி செய்யப்பட்டிருக்குங்க, அதனால தான் கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தார். இப்போ தோனி 42 வயதில் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காருனா, மகுடத்தை சூட்டியிருக்காருனா, முட்டு இன்ஜுரியை வச்சு நான்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு என்ன, 42 வயது, அவருக்கும் இவருக்கும் 5 வயசு டிஃப்ரெண்ட்டுங்க. நான் வந்து ப்ளே பண்ணுறேன் மீண்டும், அதாவது ஐபிஎல்ல விளையாட அவருக்கு ஆர்வம் வந்திருக்குங்க. எப்படி பியூ சவ்லா மிஸ்ரா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஸ்ட் 2 இயர், இந்த மாதிரி பிளேயர்கள் விளையாட்டை பார்த்து பார்த்து மோட்டிவேஷன் ஆகி மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்ஹெச்சி டீமில் ஒருத்தர் மும்பை டீமில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பியூ சவ்லா அண்ட் மிஸ்ரா, அந்த மாதிரி தோனியை பார்த்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடச்சிருக்குங்க, ஒரு மோட்டிவேஷன் ஆகியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, டெஃபினட்டாக நான் விளையாண்டா சிஎஸ்கே டீம் அதாவது எல்லோ ஜெர்சியில் தான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு அவர் என்ன கோடிட்டு காமிச்சிருக்காருனா, இந்த வருடம் ஃபைனல் அதாவது 3 நாள் டிலே ஆகிக்கிட்டு இருந்தது, மழை வந்துட்டு குறுக்கிட்டது, நடக்குமா நடக்காதா மிகப்பெரிய டவுட். ஆனால் எல்லோ ஃபேன்ஸ் ரசிகர்கள் கொஞ்சம் கூட மனசை தளர விடாமல் ட்ரெயின் பிளாட்பாரத்தில் படுத்து தோனிக்காகவும் சிஎஸ்கே டீமை மோட்டிவேஷன் பண்ண, அது வேற லெவல் ஸ்பிரிட்டு. அந்த டீமுக்காக அவங்க அதாவது சென்னை ஃபேன்ஸ் வந்துட்டு உயிரே வச்சுருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்பிரிட்டு தான் சென்னை 5வது முறை இந்த டைம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க, பலம் வாய்ந்த குஜராத் டீமை வீழ்த்தியிருக்காங்க. இப்படி ஒரு ஃபேன்ஸ் அன்புக்கு முன்னாடியும் தோனிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு முன்னாடியும் நான் விளையாட ஆசைப்படுகிறேன், சிஎஸ்கே டீமில் விளையாட கெட் ரெடின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அதாவது வேறு பிரான்சஸுக்கு எனக்கு ப்ளே பண்ண ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சென்னை டீம் கிட்ட தான் ஆல்ரெடி 36 கோடி இருக்குது. அதே மாதிரி சென்னை டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப என்னங்க சொல்கிறது வலுவிழந்து இருக்குன்றே சொல்லலாம். மிடில் ஆர்டர் பேட்டிங் லைனை மேலும் அதாவது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் படுத்த, சேம் டைம் டிவிலியர்ஸ் வந்துட்டு கீப்பர் ஓகேவா, இதெல்லாம் ஓவரால் கால்குலேஷன் பண்ணி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் டிவிலியர்ஸை எடுக்க போகிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. இதற்கு இன்னொரு காரணம் தோனிக்கு உங்களுக்கே தெரியும், அவரோட தியரியே வந்துட்டு ஆக்ஷனோட தியரியே வந்துட்டு வயசான பிளேயரை எடுப்பார். காரணம் என்னென்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள பிளேயரை எடுத்துட்டோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஓடிடுவாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து வந்த பிளானை அப்படியே மாற்றி அமைக்கணும், அதனால தான் தோனி வந்துட்டு இந்த வயசான பிளேயர் எடுத்துகிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு அவரோட தியரின்னு வைங்களேன். இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் டிவிலியர்ஸை வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பிக் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. ஓவரால் இது கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஹாப்பியான அப்டேட் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண போகிறதுனால டிவிலியர்ஸ், சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் அது வேறு லெவல் கூடுதல் மகிழ்ச்சியான தருணம் என்றே சொல்லலாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ஆர்சிபி டீம்லேருந்து விராட் கோலி அண்டு ஃபாப் டூ ப்ளஸ் ரிலீஸ் ஆக போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது ரிலீஸ் ஆகிறாங்க டிப்ரெஷன்னால். ஏன்னா ரெண்டு பேரும் தான் காலங்காலமாக அதிக ஸ்கோர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் மற்ற பிளேயர்கள்கிட்ட ரிசல்ட் இல்லை. இதை புரிஞ்சுதான் சரி ரெண்டு பேரும் வேறு டீமுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்ததாக சொல்லியிருந்தோம். இப்போ விராட் கோலி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு, நான் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வேறு பிரான்சஸுக்கு ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. இது ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் அனைவருக்குமே கொஞ்சம் கவலை தான். பட் விராட் கோலி வெளியே வரும் பட்சத்தில் எந்த பிரான்சஸுக்கு ப்ளே பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு வந்து தகவல்னா டெல்லி டீம் கேப்டனாக விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா.